சம்பலம் அருகர நம பார்வதி பதையே அருகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாமல்ல ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய அருள் தரும் சிவகாமியம்மை உடனாகிய அருள்மிகு சிவானந்த கூத்தபெருமானுடைய திருவருளையும் திருக்கயிலாய பரம்பரை தருமயாதினத்து நட்சத்திர குருமணிகளுடைய குருவடிகளையும் வணங்கி தொடங்குகின்றோம். அடியார் பெருமக்களே, இன்றைய நாள் நன்னாளாக நாம் நான்காவது திருப்பாடலை திருவம்பாவையிலே சிந்திக்கின்றோம். உன்னித்து இளநகையாய் என்று தொடங்கக்கூடிய அருமையான திருப்பாட்டு. இந்த திருப்பாடலை உள் நித்திலநகையாய் எம்பாவாய் ஓர் ஏல் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கோடு சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயன்று காலத்தை அவமே போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி உள்ளம் நின்று உள்நிக்கு கசிந்து உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயில் என்று இந்த பாடலை நாம் இவ்வாறு சிந்திக்கிருக்கின்றோம். அந்த வகையில் உள் நித்தல நகையாய், அதாவது இந்த தொடரும் இனி இன்னம் புலந்தின்றோ என்பதும் துயில் உணர்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய பெண்களுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது. ஆக அவ்வண்ணமாக உன்னித்திலநகையாய், நித்திலம் என்பது நாம் அறிந்தது முத்து, ஒளி பொருந்திய முத்து போன்ற நகையினை உடையவளே இன்னம் புலந்தின்றோ என்று விழிக்கிறார்கள். அதாவது இருள் நீங்கி விடுகின்ற காலம், அந்த விடுகின்ற நிலையிலும் நீ இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றாயே, அப்போ உனக்கு இன்னும் விடியவில்லையோ, இன்னம் புலந்தின்றோ என்று துயில் உணர்த்துவதற்காக வந்த பெண்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு துயில் உணர்த்த பெற்றவளுடைய கூற்று என்னவாக இருக்கிறது? வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று கேட்கிறாராம். அந்த உறங்கி விழித்த பெண் கேட்கிறாள், நம் குழுவைச் சேர்ந்த பெண்கள் அழகிய மொழி பேசக்கூடிய அந்த வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்து விட்டனரோ, உறக்கம் களைந்த பின்பும் மஞ்சத்தை விட்டு ஏழ மனமின்றி படுத்த நிலையிலேயே இவள் இவ்வாறு வினவுகிறாள். இன்றும் கூட அன்பர்களே, அதிகாலையில் எழுந்து வீட்டில் அனைவரும் புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு எல்லாரும் வீட்டிலிருந்து புறப்பட்டு போறோம்னா என்ன பண்ணுவாங்க? சில பேர் வீட்டில் குழந்தைகள் சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாரும் கிளம்பிட்டாங்களா, எல்லாரும் கிளம்புற வரைக்கும் சரி இவங்க நீங்க கிளம்புங்க நான் கடைசியா வரேன் அப்படின்னு சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த சில வினாடிகள் சில மணித்துளிகள் அந்த படுக்கையில் உறங்கி கொண்டிருப்பதற்காக அப்படி எல்லாரும் வந்துட்டாங்களா, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறத நாம இன்றும் கூட நடைமுறையிலே பார்க்கிறோம். அது மாதிரி இந்த பெண் என்ன கேட்கிறாள், வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று கேட்கிறார். உள்ளவா எண்ணிக்கொடு சொல்லுகும், இது இவ்வாறு அந்த பெண் கேட்ட உடனேயே அங்கு எழுப்புவதற்காக, அந்த பெண்ணை எழுப்புவதற்காக வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், உள்ளவா எண்ணிக்கொடு சொல்லுகோம். அதாவது நேற்று இரவு நாங்கள் துயில் முன்பு சிவபெருமானுடைய திருநாமங்களை துதித்து கொண்டு பள்ளி கொண்டோம், படுத்த பின்பும் அவனையே சிந்தித்து கொண்டு இருந்த வண்ணமாக உறங்கிவிட்டோம், வைகரையில் துயில் உணர்ந்த பின்பும் அவனுடைய புகழ்களை நினைந்தும் பாடியும் பல்துளக்கி தூய்மை செய்து கொண்டும் குழுவாக இங்கு வந்து எய்தினோம். ஆதலின்
வந்துள்ளோரை கணக்கிட்டு கூற இதுவரை எங்களுக்கு எண்ணமோ நேரமோ இல்லை. இப்போது நீ கேட்பதன் காரணமாக நாங்கள் வேணா உனக்கு கூறுகின்றோம் என்று சொல்லி உள்ளவா எண்ணிக்கொடு சொல்கோம். இந்த இடையில் துயில் உணர்த்த பெறுபவளுடைய சோம்பலையும் இங்கே சுட்டி காட்டுகின்ற நுட்பத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி சொல்லிட்டு அவ்வளவும் கண்ணை துயன்று காலத்தை அவமே போக்காதே, நாங்கள் எண்ணி கணக்கை சரிபார்த்து உனக்கு விடை கூற சிறிது நேரம் ஆகலாம், அதுவரை நீ உன்னுடைய படுக்கை இன்பத்தை அனுபவிக்க எண்ணுகின்றாய். கண்ணை துயன்று விழிகளை மீண்டும் மூடிக்கொண்டு உன் உறக்கத்தை தொடர்ந்து காலத்தை அவமே போக்காதே. வீணாக நேரத்தை, ஏன்னா நாங்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரம் என்னாகிறது, அந்த காலம் இப்படிப்பட்ட காலம், இறைவனை பாடுகின்ற பாடி பயன்பெறுகின்ற புண்ணிய காலம். எனவே அந்த நேரத்தில் இறைவனை பாடாமல் துயில்வதால் உனக்கு நேரம் வீணாகிறது. பாடிக்கொண்டிருக்கும் எங்களுடைய தொண்டு என்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் உனக்காக என்ன செய்கின்றோம் என்ன தொடங்கினால் எங்களுடைய தொண்டும் தடைபடுகிறது. எனவே நம்முடைய இரண்டு தரப்பினருக்குமே இதனால் நேரம் வீணாகிறது. எனவே அவமே போக்குகின்றோம் என்று அந்த பெண்மணி குறிப்பிடுகின்றார். துயில் உணர்த்த வந்த பெண் கூறுகின்றாள். அதற்கு அதோடு மட்டுமில்லாமல் துயில் உணர்த்துவதற்காக வந்திருக்கின்ற இன்னொரு பெண் சொல்லுகிறார். அவங்க என்ன சொல்றாங்க, விண்ணுக்கு ஒரு மருந்தை, மண்ணுலகம் மட்டுமல்ல விண்ணுலகத்துக்கும் தலைவனாக ஒப்பற்ற மருந்தாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். தேவர்கள் வழங்கி அந்த தேவர்களுடைய அமிழ்து நஞ்சுடன் பிறந்தது. நோயற்ற நீண்ட வாழ்நாளும் வலிமையும் தரக்கூடியது. மரணத்தை நீக்கும் தன்மை அதற்கு இல்லை, மரணத்தை தள்ளித்தான் போடும் அந்த தேவர்கள் இடத்தில் இருக்கின்ற அந்த அமிர்தம். ஆனால் சிவபெருமானாகிய அந்த அமிர்தமோ நஞ்சின் ஆற்றலையும் அடக்கியது. பிறப்பு இறப்பு என்ற இரண்டாக வரக்கூடிய பிணியையும் நீக்கக்கூடியது. எனவே இது ஒப்பற்ற மருந்து. எனவே விண்ணுக்கு ஒரு மருந்தை, ஒரு என்றால் ஒப்பற்ற மருந்தை, வேத விழுப்பொருளை விண்ணுலகவாசிகளுக்கு அறியவனாயினும் இறைவன் மண்ணுலகவாசிகளுக்கு தன்னை அறிந்து வழிபட்டு உய்யும் பொருட்டு நான் மறைகளை அருளி செய்திருக்கின்றார். அதனுடைய பொருளாகவும் அவற்றின் மேலான பொருளாக ஆகமங்களாகவும் பெருமான் இருக்கின்றான். எனவே வேத விழுப்பொருளாய் விளங்கக்கூடிய பரம்பொருளை, வேத பொருளை, வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை, அதாவது இங்கே கண் என்பது ஞானேந்திரியங்களில் ஒன்றும் புற உறுப்புமாகிய விழியையும் தியானம் அந்தரியாகம் முதலியவற்றால் இறைவனுடைய திருவுருவை அகத்தே காணும் ஆன்ம அறிவையும் குறித்து நின்றது. இறைவனுடைய தடத்த மூர்த்தத்தை புறத்தே கண்டு அத்திருமேனியின் ஒவ்வொரு உறுப்பும் கண்ட விழியை தன்வயமாக்கி பிரிதொன்றில் செல்லாமல் தடுத்து கண்ணுக்கு இன்பம் ஊட்டுவன. பாளையுடை கமுகு ஓங்கி பன்மாடம் நெருங்கி எங்கும் வாழையுடை புனல் வந்து எரி வாழ் வயல் தில்லை தன்னுள் ஆளையுடை கடல் சிற்றம்பலத்தரன் ஆடல் கண்டாள் பீழையுடை கண்களாள் பின்னை பேய்த்தொண்டர் காண்பது என்னே என்ற அந்த அருமையான திருப்பதிகம். ஒவ்வொரு பாடலிலும் பின்னை கண்கொண்டு காண்பது என்னே, காண்பது என்னே என்று குறிப்பிடுவார். எனவே அந்த வண்ணமாக கண்ணுக்கு இனியவனாக ஐந்து பேர் அறிவும் கண்களே கொல்ல நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் வழிபட்டதையும் நாம் இங்கே எண்ணி பார்க்கின்றோம். அப்படி கண்ணுக்கு இனியானி பாடி அந்த பெருமானுடைய பொருள் சேர் புகழ்களையே பாடி உள்ளம் நின்று அந்த உள்ளமானது அந்த பெருமானுடைய வழிபாட்டிலே ஒன்றி நின்று உள் நெக்கு கசிந்து உருக உள்ளம் அலையாமல் நிற்கும் நிலையில் கிட்டும் இறைவனுடைய காட்சியால் மனம் இளகி பின் கசிந்து உருகும் நிலை எய்தும். அதாவது மண்பானையில் பனிக்கட்டியை நிறைத்து கோடை காலத்தில் ஓரிடத்தில் வைக்கின் முதலில் வெயிலுடைய வெப்பத்தால் பனிக்கட்டி இளகும். அதைத்தான் இங்கே நெக்கு என்றார். பின்னர் அது தண்ணீராக உருகி பானையின் புறத்தே கசியும். அதுபோல உள்நெக்கு கசிந்து உருக யாம் மாட்டோம், அதாவது கண்ணுக்கினியானை பாடி உள்ளம் நின்று
உள் நெக்கு விட்டு கசிந்து உருகும் காரணத்தால் நாங்கள் இந்த இன்ப அனுபவ நிலையை விட்டு வந்துள்ளாரை எண்ணி கணக்கிட்டு நிக்கின் கூறுவதாகிய வீண் செயல், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். அதாவது நீங்கள் மிக்கு சோதிக்க வேண்டாம் சுடர்விட்டுள்ளான் எங்கள் ஜோதி என்று குறிப்பிடுவார் நம்முடைய புகழிவேந்தர். இறைவனை நாம் அனுபவிக்கின்ற போது அவனோடு ஒன்றி விடுகின்றோம். ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற போது புறத்தே நிற்போம். அப்ப நம்ம ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற பொழுது சுவாமியோட கலக்க முடியாது, அந்த இன்ப அனுபவம் நமக்கு கிடைக்காது. எனவே அதிகாலையில் பெருமானுடைய புகழையெல்லாம் பாடிக்கொண்டு அந்த பேரானந்த நிலையில் நாம் திளைத்து கொண்டிருக்கின்ற போது அதிலிருந்து கீழே இறங்கி வந்து இது போன்ற எண்ணிக்கை அதிலே நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய எண்ணத்தை செலுத்துகின்ற பொழுது அது அவமாக போகிறது. எனவே நீயே வந்து எண்ணி குறையில் துயில், நீயே வந்து பார்த்து என்ன பண்ணு, எண்ணி பார்த்துக்கோ. அப்படி எண்ணிக்கையில யாராவது குறைஞ்சாங்கன்னா அவங்க வர வரைக்கும் நீ துயில் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கின்றார். ஆக இந்த பாடல்ல துயில் உணர்த்த வந்த பெண்கள் என்ன சொல்றாங்க உங்களுக்கு, உன்னி திலனகையாய் இன்னம் புலந்தின்றோ, உனக்கு இன்னும் விடியிலையான்னு கேட்ட போது அந்த பெண் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க அவங்க என்ன சொல்றாங்க, பெருமானுடைய புகழைப்பாடி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல வீணாக இப்படி நாங்கள் காலத்தை அவமே போக்க மாட்டோம், நீயே வேணா வந்து என்ன என்ன பண்ணிக்கோ, எண்ணி பார்த்துக்கோ. அப்படி எண்ணிக்கையில குறைஞ்சா மறுபடியும் போய் நீ உறங்கிக்கொள் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. கவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.